வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவேக்சின் கோவிஷீல்ட் தடுப்பூசி செலுத்தி கொண்டவரா நீங்கள், அப்போது இதை மறக்காமல் படிங்க. கொரோனா வைரஸ் மற்றும் கொரோனா உருமாற்ற வைரஸ்களுக்கு எதிராக கோவேக்சின் தடுப்பூசியை விட கோவிஷீல்டு தடுப்பூசிகள் தான் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கோவேக்சின் தடுப்பூசி கோவேக்சின் தடுப்பூசி இந்தியாவின் பாரத் பயோடெக் மற்றும் இந்திய வைரலஜி நிறுவனம் இணைந்து உள்நாட்டில் தயாரித்த தடுப்பூசியாகும். இந்த தடுப்பூசி பழைய முறையான வைரஸை உயிரிழக்க செய்து அதிலிருந்து ஸ்பைக் புரோட்டான்களை வைத்து தயாரிக்கப்படும் மருந்தாகும். கடந்த காலங்களில் பல தடுப்பூசிகள் இந்த ஃபார்முலாவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. அழிவின் விளிம்பில் கோவிஷீல்டு தடுப்பூசி, ஆனால் கோவிஷீல்டு தடுப்பூசி என்பது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் மற்றும் அர்ஜென்டினா நிறுவனம் இணைந்து தயாரித்ததாகும். இந்த கோவிஷீல்டு என்ற பெயரில் இந்தியாவில் சீரம் நிறுவனம் தயாரிக்கிறது. ஆடினோ வைரஸ் எனப்படும் சிம்பன்சி குரங்குகளிடமிருந்து காணப்படும் சளி வைரஸிலிருந்து கோவிஷீல்டு தயாரிக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் போலவே இந்த வைரஸ் உருமாற்றம் செய்யப்படும், உடலில் செலுத்தப்படுகிறது. அதாவது வைரஸில் இருக்கும் ஸ்பைக் புரோட்டீன்களில் தீங்கு செய்யும் பகுதியை நீக்கிவிட்டு செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக அதிகரிக்க செய்து கொரோனா வைரஸுக்கு எதிராக போராடும். இந்த நிலையில் மெட்ரூவ் எனும் நிறுவனம் கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகள் மூலம் மனிதர்களின் உடலில் உருவாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அளவுகள் குறித்து ஆய்வு நடத்தியது. இதன்படி 2021 ஜூலை முதல் 2022 ஜனவரி வரையிலான 18 வயது முதல் 45 வயது வரையிலான 691 பேரிடம் நடத்தியது. இது இவர்களில் பெங்களூரு, புனே நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளைச் சார்ந்தவர்கள். இந்த ஆய்வில் பங்கெடுத்தவர்கள் கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சினை தடுப்பூசியாக சரியான இடைவெளியில் இரு டோஸ்களையும் எடுத்தவர். ஆய்வில் பங்கெடுத்தவர்களில் 6 முறை ஆன்டிபயாட்டிக் பரிசோதனையும் 4 முறை செல்லுலர் பரிசோதனையும் நடத்தப்பட்டது. தடுப்பூசிக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது இரண்டு தடுப்பூசிகளும் ஸ்ரோனோட்டிவ் மற்றும் ஸ்ரோபோசிட்டிவ் நபர்களிடம் குறிப்பிடத்தக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வெளிப்படுத்தின. இதில் கோவேக்சின் தடுப்பூசி செரோ நெகட்டிவ் மற்றும் செரோ பாசிட்டிவ் தனிநபரிடம் வெளிப்படுத்திய நோய் எதிர்ப்பு சக்தி அளவை விட கோவிஷீல்டு தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தி அளவு அதிகமாக இருந்தது. ஐஐஎஸ்ஆர் நிறுவனத்தின் நோய் தடுப்பு சிறப்பு வல்லுநர் வனிதா பால் கூறுகையில், இளம் தலைமுறையினர் செலுத்தி கொண்ட கோவிஷீல்டு கோவேக்சின் தடுப்பூசி மூலம் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அளவு மாறுபடுகிறது. இதில் கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தியவர்கள் உடலில் உருவாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அளவை விட கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களின் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கு இரத்தத்தில் உருவாகும் நோய் எதிர்ப்பு சக்தி நீண்ட காலத்துக்கு அதிக அளவில் நீடிக்கிறது. இடைக்கால முடிவுகளின்படி பார்த்தால், கோவிஷீல்டு தடுப்பூசி மூலம் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அளவை கோவேக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை விட அதிகமாகும். கொரோனா டெல்டா வேரியண்ட் ஒமைக்ரான் உருமாற்ற வைரஸுக்கு எதிராக கோவிஷீல்டு தடுப்பூசி சிறப்பாக செயல்படுகிறது என்று தெரிவிக்க முடியாது. இருப்பினும் கோவேக்சின் தடுப்பூசியுடன் ஒப்பிடும்போது கோவிஷீல்டு சிறப்பாக செயல்படுகிறது. இவ்வாறு பால் தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்